ரவைய வெச்சு ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் panல ஒரு கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கணும் ரவை வந்து கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது லைட்டா ஹீட் ஆனா போதும் கலர் மாறாத பாத்துக்கோங்க லோ फ्लेம் வெச்சு லைட்டா வறுத்துக்கோங்க அடுத்து ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கணும் நாம எந்த கப்ல ரவை மெஷர் பண்றோமோ அதே கப்ல 3 கப் ஆட் பண்ணிக்கணும் ரவையும் பாலையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா பாலையும் ரவை நல்லா குக்க ஆயிருச்சு நல்லா கெட்டியாவும் வர ஆரம்பிச்சிடுச்சு இதோட 5 ஸ்பூன் அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் நல்லா திக்கா வரணும் அது வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா திக்கா ரெடி ஆயிருச்சு இதோட நம்ம 3 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யோட திரும்பவும் நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா திக்கா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வெச்சிரலாம் நல்லா ஆறட்டும் அது ஆறற டைம்ல இப்போ நம்ம sugar syrup ரெடி பண்ணிரலாம் panல ஒரு கப் அளவு sugar ஆட் பண்ணிக்கணும் அதோட 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் எந்த கப்ல நம்ம sugar ஆட் பண்றோமோ அதே கப்ல ஆட் பண்ணிக்கணும் இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சு விட்டுக்கணும் அடுத்து இதோட கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் கனிசோ 10 நிமிஷம் ஆச்சு நல்லா தண்ணி கொதிக்கணும் பாத்தீங்களா sugar syrup வந்து நல்ல கொதி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வெச்சிரலாம் இது வந்து நல்ல ஆறட்டும் கையில கொஞ்சம் லைட்டா நெய் தடவிக்கோங்க இத இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைறோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும் எவ்வளவுக்கு நம்ம பிசைறோமோ அவ்வளவுக்கு குண்டு குண்டான குலாப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும் அதனால நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு கனிசோ எனக்கு பிசையே 10 நிமிஷம் ஆச்சு நீங்க கை விடாத 10 நிமிஷம் தொடர்ந்து பிசைஞ்சிட்டே இருங்க அப்பதான் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் அடுத்து ரெண்டு கையிலயும் லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இத சின்ன சின்ன உருண்டையா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா ரெடி பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா மாவியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் அடுத்து கடாயில எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணிக்கோங்க அதுவும் மீடியம் फ्लेம்ல வெச்சே ஹீட் பண்ணிக்கோங்க ஹை फ्लेம்ல வெச்சிராதீங்க இப்போ நம்ம உருண்டை பண்ணி வெச்சிருந்ததை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில போட்டு அப்பப்ப கலரி விட்டுக்கோங்க அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வேகும் எப்பயுமே குலாப் ஜாமுன் செய்யும்போது இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஈவனா வரும் கலர் இல்லனா ஒரு பக்கம் டார்க்காவும் ஒரு பக்கம் லைட்டாவும் வரும் அதனால முக்கியமானது இதுதாங்க இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு அதே மாதிரி உள்ள எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தனியா எடுத்து வெச்சிரலாம் அடுத்து பொரிச்சு வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையும் sugar syrupல ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா கலரி விட்டுக்கோங்க இது எவ்வளவுக்கு எவ்வளவு sugar syrupோட நல்லா ஊறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கனிசோ 2 ல இருந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வெச்சுக்கோங்க
ரொம்பவே ஜூசியான ரவா குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயே கமெண்ட் பண்ணிருங்க. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.